Hello friends, welcome to Amacha Anubhavam. ரொம்ப லாங் பேங்க் உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கீரை அண்டு மூலிகை இது ரெண்டுக்குமே மேட்ச் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, கருவேப்பிலை செடி மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் இது பேர் வந்து தவசி கீரை. ஓகேவா? தவசி கீரை. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இதோட இன்னொரு பேர் மல்டி விட்டமின் கீரை. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா, வீக்னஸாக இருக்காங்கன்னா உடனே மெடிக்கலில் போயிட்டு மல்டி விட்டமின் டேப்லெட் வாங்கி சாப்பிடுவோம். ஒரு 15 மாத்திரை கண்டினியூவாக சாப்பிட சொல்லுவாங்க. அப்புறம் கேப் போட்டுட்டு வேணும்னா அதுக்கப்புறமா ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மல்டி விட்டமின் எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு கீரை தான் இந்த தவசி கீரை. இது பார்த்திங்கன்னா நான் பாருங்கள் ஒரு பக்கெட்டில் தான், ஒரு அகலமான ஒரு பக்கெட்டில், வேஸ்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். நர்சரியிலேருந்து இது வாங்கிட்டு வந்தேன். இது எனக்கு ரொம்ப காலமாக எனக்கு இதெல்லாம் இந்த கீரை தெரியாது தான். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமா சொன்னாங்க. அப்போ சடனாக ஒரு நர்சரிக்கு நான் வேறு ஒரு இது வாங்க போகும்பொழுது இந்த கீரையை பார்த்தோம், உடனே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஓகேவா? இதை நம்ம எப்படி வளர்க்கலாம், இதோடைய யூசஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. தவசிக்கீரை வந்து நம்ம எப்படி வளர்க்கலாம், அதோடைய மண் வந்து என்ன ரேஷியோவில் எப்படி போடணும், அதே நேரத்தில் அதோடைய யூசஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த மல்டி விட்டமின் கீரை, இது அதாவது தவசிக்கீரை அண்டு இன்னொன்று வந்து மல்டி விட்டமின் கீரை. இதோடைய மண் பதம் பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம கார்டன் சாயில் போதும், ப்ளஸ் வந்து கம்போஸ்ட் உரம் இருந்தால் போடலாம். அதோட மிக்சிங்காக வந்து நாம் வந்து தோட்டத்திலே மக்க வச்ச நார்மலாக இருக்கிற குப்பை இந்த மாதிரிலாம் மக்க வச்ச உரங்கள் அதுவும் போடலாம். மற்றபடி இதுக்கு கொக்கோபித்தெல்லாம் தேவை கிடையாது. நார்மல் கார்டன் சாயில் ப்ளஸ் கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணி போட்டாலே போதும். எந்த மண்ணில்னாலும் நல்லா வளரக்கூடிய தன்மையுடையது. இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதோடைய பேர் தான் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கிறேன், தவசி கீரை. அதோடைய நார்மலாக கூப்பிடக்கூடிய பேர் வந்து மல்டி விட்டமின். இதோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து சருப்ஸ் ஆண்ட்ரகஸ்ன்னு சொல்கிறாங்க. காமன் நேம், இதோடைய காமனான நேம் வந்து சக்குர்மனிஸ் அப்படின்னா மல்டி விட்டமின் பிளான்ட். இதோடைய ப்ரொபகேஷன், அதாவது இதை எப்படி நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, அதோடைய ஸ்டெம்மை வந்து தண்டு கட் பண்ணி வச்சாலே இது வந்து வளரக்கூடிய தன்மை உடையது. இதோடைய நேட்டிவ் இந்தியா. இதோடைய சன்ஷேட் எல்லாம் இதுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் சன்செட்டு சன்ஷேடு இருக்கலாம், ப்ளஸ் வந்து ஒரு பார்ட் வந்து ஷேடு இருக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு நேரம் நல்ல ஒரு சன் அதுக்கு மேலே படுற மாதிரி இருக்கணும், ஒரு நேரம் வந்து அதுக்கு நிழல் இருந்தால் ஓகே, பிரச்சனை இல்லை. வாட்டர் வந்து மீடியம் லெவல் தான் இருக்கணும், ரொம்ப சதசதன் ஊற்றக்கூடாது. நார்மலாக அந்த மண் வந்து மாய்ஸ்டராக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். அப்புறம் வந்து நல்லா வந்து அதாவது அந்த சாயில் வந்து எப்படின்னா, அந்த தண்ணி வந்து நல்லா வெளியே ட்ரைன் ஆகிடணும், அந்த மாதிரி இருக்கணும். உள்ளவே பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி கூடாது. அந்த பாட்டும் வந்து அந்தளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆகக்கூடிய மாதிரி பாட்டு நம்ம வைக்கணும். இதோடய டெம்பரேச்சர் இதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, 70 டிகிரி வந்து செல்சியஸில் இருந்தால் ஓகே. ஃபெர்டிலைசர் வந்து எனி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கலாம். அதாவது கீரை, அதே நேரத்தில் இது ஒரு மூலிகைன்றதுனால எந்த விதத்துலேயும் வேறு மருந்து வகைகளை வாங்கி போடாதீங்க. ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் போடுறது நல்லது. ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னால் அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, கம்போஸ்ட் வரும், மக்க வச்ச நம்ம குப்பைகள் அந்த மாதிரியான உரங்களை போடலாம். அதோட பார்த்தீங்கன்னா, இதோடைய இந்த சைஸ், இந்த இலையில் வந்து ஒரு மீடியம் சைஸாக இருக்கிறதான அந்த லீவ்ஸில் வந்து ரொம்ப ஹை விட்டமின் வந்து நிறைய இருக்குது. இதில் இதோடைய கொழுந்து இலை இருக்குது இல்லைங்களா, அந்த கொழுந்து இலையை வந்து அப்படியே பச்சையாகவே எடுத்து சாப்பிடலாம். ஏன்னா அதில் வந்து அந்த அளவுக்கு அதில் விட்டமின் சத்து நிறைய இருக்குது. இது ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இலை, அதனால் இது ஒன்றும் ஒரு பெரிய வந்து கஷ்டமாக இருக்காது சாப்பிட்றதுக்கு. பச்சையாகவே சாப்பிட்டாலும் இது ஒரு இனிப்பு தன்மை உடையதாக இருக்கும். இந்த மல்டி விட்டமின் பிளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் எல்லோரும் வளர்க்கக்கூடிய ஒரு மெடிசினல் பிளான்ட் ப்ளஸ் வந்து கீரை வகைன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இது வந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சத்து நிறைய அதிகமாக இருக்குது. அதனால் விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க, நிறைய சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு இதை நம்ம நிறைய விதமாக டைரெக்டாகவே நான் சொன்ன மாதிரி அந்த இலம் கொழுந்து இலை அப்படி இல்லை அப்படின்னா இதை வேறு விதத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியும் சாப்பிட்லாம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லான்றத நான் பின்னாடி சொல்கிறேன், வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே நேரத்தில் ஒன்ஸ் அகேன் நான் ஒன்று ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா
இது அப்போதான் கண்டினியூவாக நான் வந்து நிறைய எல்லாமே மூலிகை வகைகளை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு வரேன். எப்படியெல்லாம் பழங்காலத்தில் யூஸ் பண்ண மூலிகைகள், அதை இப்போவும் எவ்வளோ ஈஸியாக கிடைக்கிது, அதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இதில் தொடர்ந்து என்னுடைய வீடியோஸில் நான் சொல்லிக்கிட்டு வரேன். அதனால் ஸ்கிப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்போ தான் கண்டினியூவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது பிடிச்ச இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா ஒரு லைக் கொடுங்க, அது எங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதே மாதிரி இந்த விட்டமின் கீரையை பார்த்தீங்கன்னா இது என்னென்னா அந்த ஸ்வீட் லீஃப்னு சொல்லுவாங்க, அது வளரக்கூடிய தன்மை எப்படி இருக்கும்னா ஒரு புஷ் மாதிரி வளரும், நல்லா அடர்த்தியாக ஒரு ஷார்ட்டான ஒரு ஹைட்டுக்கு வரும், நல்ல ஒரு அடர்த்தியாக வரும். உங்களுக்கு நிறைய உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா பெருசாக வந்த பிறகு அந்த ஸ்டெம்மை உடச்சி உடச்சி வச்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய செடியை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோடைய இது பார்த்திங்கன்னா இந்த மல்டி விட்டமின் பிளாட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது, அதனால் வந்து யாருமே வந்து இதை கஷ்டப்பட்டு இதுக்கு மெனக்கெட்டு வளர்க்கணுன்ற அவசியம் கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி வேறு எந்த விதத்துலையாவது இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, நான் இந்த சித்தா டாக்டர்ஸ் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு சஜஷன் கூட கேட்டுக்கலாம். மற்றபடி இதை நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கீரை வகையாகவே நம்ம சமைச்சு சாப்பிட்லாம், ரா லீஃபாகவும் சாப்பிட்லாம். இந்த விட்டமினில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விட்டமின் வந்து அதிகமாக இருக்குது அப்படி, எது ஒரு விட்டமின் மட்டும் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் டி மட்டும்தான் இல்லை, அந்த அளவுக்கு எல்லா விட்டமினும் இதில் இருக்குது. விட்டமின் டி மட்டும்தான் இதில் வந்து இல்லாத ஒரு சத்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் வளரக்கூடிய, எல்லா மண் வகைக்கும் வளரக்கூடிய ஒரு செடி, ஓகேங்களா? இதோடைய இந்த விட்டமின் இலையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மெயினான கோல் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு உடல் அமைப்பு நமக்கு இருக்கணும் அப்படின்றது தான் இந்த இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள். ஏன்னா நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா நிறைய சத்துக்கள் தேவை, விட்டமின் ஏ பி சி கே, அப்புறம் வந்து கால்சியம், அயன் சத்து, இப்படி எல்லாமே நமக்கு தேவை. ஒரு குறைபாடு இருந்தாலும் ஒரு பிரச்சனை நமக்கு வரும், ஆனால் இந்த ஒரு கீரையை நம்ம சமைச்சு சாப்பிடும் பொழுது அதில் எல்லா விட்டமினும் இருக்குது எக்ஸப்ட் விட்டமின் டி, இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா அது மாதிரி. அப்போது இதை வந்து என்ன பண்ணும், நம்ம பாடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், எலும்புகளை பற்களை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும். பற்கள் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணும், போன்ஸ் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணோன்னா இதெல்லாம் கால்சியம் அயன் நிறைய இருக்குது, இதோடைய கால்சியம் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கவங்க கால்சியம் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம், இந்த செடியை வளர்த்தோம்னா இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டாலே கால்சியம் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதோடைய இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் நமக்கு யூஸ் ஆகும், நம்ம நர்வ்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும், மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் என்னங்க வேணும், இந்த ஒரு கீரையிலேயே நமக்கு இத்தனை வகையான பெனிஃபிட் இருக்குது. இதில் என்ன அதிகமான சத்துக்கள் இருக்குன்னா விட்டமின் ஏ பி சி அண்டு கே, அதுக்கப்புறம் கரோட்டினாய்டு அப்படின்ற ஒரு நல்ல ஒரு தன்மை இதில் இருக்குது, ஃபீவர், டயபெட்டிக், கேன்சர், ஹை கொலஸ்ட்ரால். அதே போல் இதில் இந்த தாவரத்தை, இந்த விட்டமின் பிளான்ட்டை இந்தோனேஷியாவில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பூக்கள் இலை, அதுக்கப்புறம் இதோடைய ஃப்ரூட்ஸ், அதாவது காய் வந்த பிறகு அதை பழுத்ததுன்னா அது எல்லாமே எடுத்துட்டு அதை ஒரு விதமான ஒரு ஒரு ஜாமன், ட்ரெடிஷ்னலான அவங்க வந்து ஒரு ஜாமன் மாதிரி அதை தயாரிக்கிறாங்க, தயாரித்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஜவனிஷ் அவங்க அவங்க பேர் அப்படி சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க இதை வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசனாக வந்து அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க, அதை யூஸ் தயாரித்து வச்சுக்கிட்டு அது அவங்க தேவைப்படும் போது அது மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த தாய்ப்பால் ஊறுறதுக்கு, தாய்மார்களுக்கு பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு நல்ல தாய்ப்பால் ஊறுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மலேசியாவில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஃப்ரை பண்ணி, அதாவது இந்த எக்கோடு சேர்த்து ஃப்ரை பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஒரு சாட் ஐட்டம்ஸ் மாதிரியெல்லாம் அதிலெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ண மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. வியட்நாமில் யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்க, இந்த கிராப் மீட், அதாவது நண்டு சமைக்கும் பொழுது, இந்த மாதிரி ஃபோர்க் சமைக்கும்போது, இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து இதை மிக்ஸ் பண்ணி அதோடு சேர்த்து நம்ம எப்படி கொத்தமல்லி புதினாலாம் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த இலையும் அதில் ஆட் பண்ணி அவங்க வந்து அதை விட்டமின் கண்டென்ட்டை வந்து அதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அதை சேர்த்து சமைக்கிறாங்க. ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோம், எதுவும் தெரிஞ்சிக்காமல் நாம் எந்த ஒரு விட்டமின்ஸையும் சமைச்சு சாப்பிடாமல் அப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோம். நமக்கு தாவரங்கள்லேயே எத்தனையோ விட்டமின்ஸ் இருக்குது. இது மெடிசனலாக பார்த்தீங்கன்னா நான் அப்போயே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஃபீவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது,
நிறைய மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது. அதனால் இதை வந்து எல்லா விதத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ரொம்ப 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 மஸ்ட்டு, முக்கியம் இந்த செடியை நம்ம வீட்டில் வைக்கிறது. எல்லாருக்கும் நான் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்படியாவது இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், நர்சரிங்களை விசாரிங்க, இல்லை தெரிஞ்சவங்க மூலிமா யார்ட்டையாவது இருக்குதா நிறைய செடியெல்லாம் வைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்டலாம் விசாரிங்க. விசாரிச்சுட்டு இதை கண்டிப்பாக வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு விட்டமின் டிஃபிஷியன்சி நிறைய இருக்குது பிரச்சனை. அதே மாதிரி நாம் சாப்பிட்ற சாப்பாடு வந்து நிறைய மருந்துகள் மூலிமா விளையிறதுனால நமக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சத்துக்களும் அந்த மருந்துகள் மூலிமா நம்ம சாப்பிடும் பொழுது அது நமக்கு அழிஞ்சு போகுது நம்ம சரீரத்தில். பெண்கள் நிறைய விட்டமின் டிஃபிஷியன்சியில் இருக்கிறாங்க. அப்போது இந்த கீரையாக இதை ஒரு வாரத்தில் ஒரு முறை நம்ம சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு உற்பத்தி பண்ணி வச்சுக்கலாம். அதனால் இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாருமே தவசி கீரை அப்படி இல்லைன்னா விட்டமின் கீரை அப்படின்னு கேட்டு வாங்குங்க. நர்சரிங்களில் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. நானே ரொம்ப காலம் ஃபஸ்ட்டெல்லாம் போவேன், அதில் கிடைக்காது, ஆனால் இப்போ வந்து கிடைக்குது. அதனால் நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படியாவது நர்சரிங்களை தேடி வாங்கிக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சூப்பாக செஞ்சு சாப்பிட்லாம், பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம், ஆஸ் யூஷுவல் நம்ம கீரை செய்கிற மாதிரி, அப்புறம் சிறுபருப்பு போட்டு கூட்டு மாதிரி செய்யலாம், சாலடாக செஞ்சு சாப்பிட்லாம். இது எந்த விதத்துலேயும் நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு விதமான கீரை. அதனால் ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க. வெளிநாட்டுக்காரங்க நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான பாரம்பரிய மூலிகையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லா விதத்துலேயும் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோம், அவங்க நமக்கு அனுப்புகிற பேக்கட் ஐட்டம்ஸை வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு எல்லோரும் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய மூலிகைக்கு திரும்புவோம், நல்ல ஒரு ஹெல்தியாக வாழுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.